ஆஹா, அவனேதான். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. டேய், அவன் செத்துட்டான்டா. அடக்கொடுமையே, அடி கொஞ்சம் பலமோ. என்ன தம்பி, என்னாச்சு? இன்ட்ரோ எடுக்க வச்சு அதை கொண்டுருவாங்க போல. செத்துப்போ. இதே த்ரீ ஆஃப் நாவல் யாத்திரை பாருங்க. அட போடா, எதுக்கு மேலாம் முடியாது. ஐயோ, தெரியலையே. விளங்கும்டா நாரப்பயல. ஓகே, ஸோ டே த்ரீ ஆஃப் நாவல் யாத்திரையில் இங்கே நான் புக் ஃபேர் வந்திருக்கேன். புக் ஃபேரில் ஆத்தர்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர்ஸுகளுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இடம், லைக் இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா, இப்போ எழுத்தாளர்கள் யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட புத்தகத்தை இங்கே உள்ள வாசகர்கள்ட்ட அறிமுகப்படுத்திக்கலாம். ஸோ பெருசாக யாரும் வரல, நான் தான் வந்திருக்கேன். நேத்தே வந்துட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். யாரும் வாசகர்கள்ட்ட நம்மளோட புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பார்ப்போம். என்னோட பிளான் வந்து ஜஸ்ட் நம்மளோட புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும். ரெண்டாவது ஈவெண்ட் நடக்குது, அடுத்த மாதம் பப்ளிஷிங் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவோம். ரெண்டாவது ப்ரீ ஆர்டர் மேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம், மேபி கிடச்சா நல்லது. ஸோ பாருங்க. நண்பா, எடிட் பண்றதுக்கு அமௌண்ட் எப்படா போட்டுற? Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டே த்ரீ ஆஃப் நாவல் யாத்திரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. முகம் சரியாக தெரியலடா. வெளிச்சமத்தலையா? ஆமாம். என்னன்றது கிளாஸ் போகிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெரியுதான் பாரு, நெஞ்சா எடுக்கலாம், இல்லைன்னா காலையில் தான் எடுக்கணும். பின்னாடி ஒரு உருவம். ஆமா, சேலோ நல்லா தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவறா. பல்லு பல்லு. ஓரளவுக்கு தெரிஞ்சா போகுதுடா. ஸோ டே த்ரீ ஆஃப் நாவல் யாத்திரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து புக் ஃபேர் போனேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டின ரெண்டு கிளிப்பு வந்து ஒரு நாளோட கிளிப்பு தான். ஆனால் நான் ரெண்டு நாள் போயிருந்தேன். முதல் நாள் போயிட்டு எப்படி இருக்கு, ஏன்னா அன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க புக் ஃபெஸ்டிவல் கொடிசியாவில். ஸோ நான் போயிட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு, என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்த்துட்டு, எனக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஏதாச்சும் ஒரு நின்று பேசுகிற மாதிரி, உட்காந்து பேசுகிற மாதிரி இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன் இந்த இடத்த நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரு ஆள் மட்டும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது ஆத்தர் எழுத்தாளர்களுக்கான ஒரு பகுதி,
ஒரு ஆள் மட்டும்னா ஒரு நீங்க ஒரு அரை மணி நேரம் பயன்படுத்தலாம், அரை மணி நேரம் நின்று உங்களோட வாசகர்கள்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னாங்க. அரை மணி நேரம் மட்டும் நின்று நான் என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்படியே நின்னேன். முதல் நாள் போயிட்டு அப்படியே நின்னேன், எந்த பயனும் இல்லை. ரெண்டாவது நாள் போயிட்டு ஒரு நாள் முழுக்க நின்னேன். அந்த கிளிப்பு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம இங்கே வந்த வாசகர்கள்கிட்ட பேசினேன், சும்மா நம்மளோட புத்தகத்தை பற்றி தெரியப்படுத்தினேன். அண்ட் போயிட்டாங்க. ஸோ ப்ரீஆர்டர் ஒன்று என்னால் மேக் பண்ண முடியலை. ரெண்டு நாள் அங்கே இருந்து ப்ரீஆர்டர்னால இருக்க முடியல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நான் என்ன நினச்சேன்னா பத்து நாளும் அங்கே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ப்ரீஆர்டர்னு வச்சா கூட ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஐம்பது ப்ரீஆர்டர் வந்துடும். ஐம்பது பேர் நமக்கு கிடைப்பாங்க, நம்மளோட பப்ளிஷிங் ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. நீ ஒன்றும் நடக்காதுரா. ஆமாம், ரெண்டு நாளில் ஒரு ப்ரீஆர்டர் கூட மேக் பண்ணல. ஸோ அதுக்கு மேலேயே அங்கே இருந்து பத்து நாளில் ஒரு ப்ரீஆர்டர் ரெண்டு ப்ரீஆர்டர் மேக் பண்ணி என்ன பண்ண முடியும்னு தெரியலை. ஸோ அதனால் அந்த ஒரு முயற்சி வந்து என்ன பண்ணுறது, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத விட அந்த முயற்சி நம்ம வேறு மாதிரி தான் அணுகணும் அந்த ப்ரீஆர்டர் அப்படிங்கிற விஷயத்த. வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. ஸோ என்ன ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் நம்ம இங்கே நாவலை எழுதி ஒரு பிரிண்ட் மாதிரி போட்டு அப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். ஸோ அதில் இதுவும் ஒரு முயற்சி. இது கொஞ்சம் சரியாக வரலை, பட் வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். கல்லூரிகளுக்கு போயிட்டு நம்ம கேட்கலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சூப்பர். ஒரு ஆள்கிட்டே போயிட்டு நம்ம ஒரு புக்குக்கான ப்ரீஆர்டர் கேட்கறதுக்கு போதெல்லாம் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து ஒரு ப்ரீஆர்டர் மேக் பண்ணலாம், அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இதுதான் டே த்ரீ ஆஃப் நாவல் யாத்திரை இப்போதைக்கு நிலவரம். டே ஃபோரில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ மத்தேன்.